கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், நூலை வெளியிட்டு உரையாற்றிய தோழர் கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய என்னுடைய ஆசிரியர் வழிகாட்டி பேராசிரியர் அவர்களுக்கும், நாகராஜ் பாரதி புத்தகாலய பதிப்பாளர் நாகராஜ் ஐயா அவர்களுக்கும், சிவக்குமார் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாலதி அவர்களுக்கும், என்னுடைய ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பிற கல்லூரிகளிலிருந்து காயிதே மில்லத், பாரதி விமன்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழக பாலு மேடம், ஜீவா மேடம், ஸ்ரீயன் சார், சீனிவாசன் சார், மாரப்பன் சார் போன்ற, ரேணுகா மேடம் போன்ற அனைத்து பேராசிரியர்களும் இங்கு வந்திருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கம். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக உள்ள இந்த திருநாட்டில் தொடர்ந்து அதற்கான விளிம்பு நிலையில் வாழ்கின்ற மக்களினுக்காக குரல் கொடுத்து இருக்கின்ற ஒரு முக்கியமான கட்சி சிபிஐஎம், அந்த கட்சியின் மாநில செயலாளர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டதில் எனக்கு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய எளிமையான பேச்சு, சட்டசபையில் உறுப்பினராக இருந்தபோது தொழிலாளர்களுக்கான அடிக்கடி குரல் கொடுத்து கொண்டு வந்தவர், குறிப்பாக வேளாண் தொழிலாளர்களுக்கும் வேளாண்மையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அடிக்கடி எடுத்து கூறுபவர் நம்முடைய ஐயா அவர்கள். அதற்காக அவருக்கு தனிப்பட்ட முறையிலும், வேளாண் விவசாயி என்ற முறையிலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்ற கிராமப்புறங்களில் மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் சென்னையை நோக்கி வரும்போதெல்லாம் அவர்களுக்கான குரலாகவும் தொடர்ந்து சமூக பொருளாதார சீர்திருத்த கருத்துக்களை எழுத்து வடிவமாகவும் சொல்லால் பல கருத்தரங்கங்களில் பேசியும் அரசுக்காக பல ஆலோசனைகளை தொடர்ந்து கூறியும் திராவிட இயக்கத்தின் முக்கிய தூணாகவும் திராவிட கொள்கையை வழிநடத்துபவராகவும் அரசு நடத்துகின்ற அனைத்து திட்டங்களுக்கு அவருடைய கருத்து இல்லாமல் வெளியே வராது என்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவரும் தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் என்னுடைய புத்தகத்தை வாங்கி அதற்குரிய வாழ்த்துறையை வழங்கியதற்கு மிக்க நன்றி ஐயா. இப்புத்தகத்தை வெளியிடுவதற்காக நம்முடைய கல்லூரி முதல்வரை அணுகிய போது எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல், அன்பழகன் இதை நம்ம கண்டிப்பாக வெளியிடலாம், ஏன்னா பேராசிரியர் அவர்கள் வராரு, அது சாதாரண விஷயம் கிடையாது, அதுபோல மாநில கட்சியினுடைய சிபிஐ மாநில செயலாளர் வராரு, அது மிகப்பெரிய விஷயம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நம்ம கல்லூரியில் வந்து இதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு வருகின்ற முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய முக்கிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் பாரதி புத்தகாலய தோழர் நாகராஜ் ஐயா அவர்கள், நான் இந்த புத்தகத்தை வெளியிடு, ஏன்னா நிறைய இது வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நான் வெவ்வேறு தளங்களில் வெளியிடப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு, இது பல தளங்களில் விவாதிக்கப்பட்டது, அதை ஐயாவிடம் வந்து அவருடைய புக் டே என்ற மின்னஞ்சல் இதழில் பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன். ஐயாவை அணுகிய போது எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் பொறுமையாக செஞ்சிடலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, எப்போ கேட்டாலும் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் எளிமையாக பழகக்கூடியவர், மிக நேர்த்தியாக இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஐயா. இத்துடன் என்னை உயர்த்திய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய கட்டுரைக்கு மேடம் அடிக்கடி வந்து அதனுடைய அதை பற்றிய கருத்துக்களை வந்து தெரிவிப்பார்கள். என்னுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய துறை தோழர்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய கருத்துக்களை அதிகமாக எடுத்து செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்களான ஊடக நண்பர்கள் அதிகமாக இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இதை வெளியே கொண்டு வந்து இந்த புத்தகத்தை வெளியே விடுவதற்கு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக நான் இதில் 3 பேருக்கு முக்கிய கடமைப்பட்டிருக்கேன். ஒருவர் என்னுடைய நண்பர் பாலசுந்தரம், இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அடிக்கடி என்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார், அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார். இரண்டாவது ஈரோடு கலைக்கல்லூரியில் பேராசிரியர் மணி, 2 நாளுக்கு முன்பு கூட ஒரு மத்திய
இந்து இந்துல வந்து தமிழ் இந்துல வந்து சென்ட்ரல் பேஜ் கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். அதாவது இந்த எம்ஜிஎன்ஆர் 100 நாள் வேலை வாய்ப்பை பற்றி அதை அற்புதமாக எழுதிய, தொடர்ந்து எழுதிக்கொண்டே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். அவர் வந்து என்னை அடிக்கடி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார், அன்பழகன் எழுதுங்க. அவர் தான் எனக்கு நாகராஜ் சார்கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாள் நூலகத்துறை இயக்குனர் ஆவுடையப்பன், அவர் வந்து நான் கட்டுரை அனுப்புவேன், அவர் படித்து பார்த்து சொல்ல, அன்பழகன் இது சாதாரணமாக வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்குது, இதை பதிவு பண்ணுங்க, இதை வந்து புத்தகமாக வெளியிடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு பிறகு நான் பேராசிரியரிடம் வந்து ஆலோசனையை ஏற்று அதன்படி இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்கு வெளியிட உறுதுணையாக இருந்த மூவருக்கும் மிக முக்கியமான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இந்த புத்தகத்தை பொறுத்தவரை 31 கட்டுரைகள் வந்து இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1951 முதல் இப்பொழுது 2022 ரெண்டு பட்ஜெட் இருக்கும். 2022 தமிழ்நாடு பட்ஜெட் அஸ் வெல் அஸ் வந்து ஆல் இண்டியா பட்ஜெட், அது எல்லாமே இருக்கும். 31 கட்டுரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தளங்கள், கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, நில சீர்திருத்தம், வேலைவாய்ப்பு, வறுமை, தொழிலாளர்கள், உள்கட்டமைப்பு, கிராமப்புற பொருளாதாரம், இந்த பண நீக்கம் அந்த அது பிளஸ் வந்து சமணத்து நிலை, இன்இக்வாலிட்டிஸ், நிதிநிலை அறிக்கைகள், இது எல்லாமே இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம், நம்முடைய தமிழக முதல்வர் முதன் முதலாக ஒரு பட்ஜெட், எதுக்கான பட்ஜெட்னா வேளாண்மைக்கான பட்ஜெட். இந்திய திருநாட்டிலேயே இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் வேளாண்மைக்கான பட்ஜெட், ஒன்று வந்து ஆந்திரா, இன்னொன்று வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பட்ஜெட். ஏன்னா வேளாண்மையோட கான்ட்ரிபியூஷன் டு த ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக குறைவாக 12% தான் இருக்குது. ஸோ இதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு உள்நோக்கத்தோடு வேளாண்மைக்கான ஒரு பட்ஜெட், அதை பற்றிய ஒரு முழு விவாதத்தை நான் அந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்கேன். அது இல்லாத வந்து இன்ட்ரீம் பட்ஜெட்டில் முழு பட்ஜெட்டையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு மிக முக்கியமானது பெண்கள் கல்வி. பெண்களுக்கான தாலி கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, ஒரு பெண்ணுக்கான கல்வியை கொடுத்தால் அந்த குடும்பமே உயரும் என்ற ஒரு சிந்தனையோடு அந்த திட்டத்தை வந்து பெயரை மாற்றி அந்த குழந்தைகளுக்கான, பெண் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக, இதை பற்றியெல்லாம் மிக ஒரு விரிவான ஒரு ஆய்வாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சில விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது நீதி கட்சி தொடங்கி இந்த ஆட்சி வரை பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அதை வந்து 3 பிரிவாக பிரித்து ஒரு ஆய்வாக இந்த டேட்டா பேஸ் எல்லாமே முழுக்க முழுக்க வந்து தரவுகளின் அடிப்படையில் விவாதிக்கப்பட்டது. அதில் வந்து நீதி கட்சி அந்த 17 ஆண்டுகளும், அதுக்கு பிறகு வந்த காங்கிரஸ் கட்சி ஒரு 32 ஆண்டுகளும், அதுக்கு பிறகு வந்த திராவிட கட்சி ஆட்சிகளோட ஒரு ஒப்பீடு செய்திருந்தது. அதாவது 4 வகையில் ஒப்பீடு, 3 துறைகள், வேளாண்மை துறை, சேவைத்துறை, அப்புறம் வந்து நம்ம தொழில்துறை, இதை 3 வகையில் ஒப்பிட்டு பார்த்தால் மிகப்பெரிய ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து அதில் வந்து கிடைச்சிது. அதை வந்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிற அதை புக் டேவில் வெளியிடும் போது ஏறக்குறைய வந்து 1000 பேர் அதை பார்த்து படிச்சிருக்கிறாங்க, அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது மிக பெருமையாக இருக்கிறது. ஸோ இது எல்லாம் வந்து இந்த புத்தகத்தினுடைய முக்கியமானது. நான் வந்து இந்த புத்தகத்தை தலைப்பு போடும்போது இந்திய பொருளாதாரமும் சவால்களும் என்று போட்டேன். அப்பொழுது வந்து பேராசிரியரிடம் வந்து பேசும்போது, தம்பி இது வந்து அன்பழகன் இது வந்து சவால்கள் என்றது வடமொழி, நம்ம அறைகூவல்னு போடுங்க, அதான் நல்லா இருக்கும்னு சொன்னார். ஐயா தான் அதை வந்து திருத்தி இதை வந்து கொடுத்தாரு. அது போல வந்து எனக்கான ஒரு அறிமுக உரையை அவர் வந்து பழும்போது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் அறிமுக பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு, ஐயா வந்து உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அது படிக்கும்போது உண்மையிலேயே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை பெற்றவன் என்று நினைக்கக்கூடிய லெவலில் இருக்குது. ஸோ எனவே இந்த நூலை அனைத்து மாணவர்களும், ஐயா சொன்னாப்புல பொருளாதாரம் படித்தவர்கள் மட்டும் கிடையாது, இது பல்வேறு தளங்களை பற்றி விவாதிக்கிறது, 31 சின்ன சின்ன கட்டுரைகள் தான், ஆனால் 31 வந்து எல்லாமே வந்து தரவுகளின் அடிப்படையில், அரசு தரவுகளின் அடிப்படையில் தான் விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நான் என்னுடைய இஷ்டத்துக்கு வந்து நான் பண்ணலை, நீங்கள் என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் அனைவரும் படித்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்நூல் வெளியிட்டு அதை பாராட்டியதற்கும், இந்நூலை வெளியிட்ட அனைவருக்கும், அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும், அனைத்து பேராசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.